ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். செப்டம்பர் 25, 2020 தமிழ் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் மாலை 6:32 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். நவமி திதி மாலை 6:45 வரை. அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் மதியம் 12:30 முதல் 1:15 வரை. மாலை 4:15 முதல் 5:15 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாமில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சந்திரன், மகரத்தில் சனி. மேஷ ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோட சந்திரன் சேர்க்கை, அந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு தயாரா இருக்காங்க. மனசுல புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆனா 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஜென்ரலா ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இன்று தேவையில்லாத மனக்கசப்புகளும் சங்கடமான சம்பவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குருவோட சேர்ந்திருக்கிற சந்திரன் நன்மைகளை தருவதற்கு தயாரா இருக்காரு. கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கு. ராசியில் இருக்கும் வக்ர செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால மனசுல சில தேவையில்லாத வக்கரமான எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வராமல் காப்பாற்றுவதற்கு குருவின் அருள் உங்களுக்கு இருக்கு. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கு. அந்த விரயஸ்தானாதிபதி குரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய தீமையான செலவுகள் எல்லாம், சங்கடமான செலவுகள் எல்லாமே நன்மைகளா மாறிக்கொண்டிருக்கின்றன. அதனால இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு, சந்திராஷ்டம தினம் 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பண வரவிற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை, விரயஸ்தானாதிபதி செவ்வாய் அங்கேயே இருக்கிறதுனால பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. அந்த சுப செலவுகள்ல சில குழப்பமான சங்கடங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால செலவுகள் செய்யும் போது 1 தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுங்க. விதண்டாவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய அன்றாட அலுவல்களை மட்டுமே செய்து வர வேண்டும். தேவையற்ற சங்கடங்களை தவிர்ப்பதும் நல்லது. 6ஆம் இடத்துல புதன் இருந்து கொண்டு உங்களுக்கு சனியோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த நன்மைகள் தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. கடன்கள் பைசலாவதற்கு உண்டான காலகட்டம் துவங்கிவிட்டது. உங்களுடைய கடந்த கால கடன்கள் அடைவதற்குண்டான நேரம் துவங்கிவிட்டது. சந்திராஷ்டமம் முடிவடையும் வரை பொறுமை காப்பது மிக அவசியம். இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள், பார்ட்னர்ஸ், உடன் பணிபுரியும் நண்பர்கள், உடன் வேலை செய்யும் உங்களுடைய தொழிலாளர்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா யானையாட்டம் வந்து நிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க வார்த்தை பிரயோகத்தினால சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. உதவி பண்றேன்னு நிக்கிற எந்த நண்பனையோ, எந்த பணிபுரியும் உடன் பணிபுரியும் தோழரையோ பகச்சுக்காம இருக்கிறது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்க்கை துணை கூட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக நல்லபடியாக முடியும். சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும்
உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுங்க. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதோ தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று சந்தோஷம் நிறைந்த நாள். கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. தன்னோட சொந்த வீட்டுல குரு ஆட்சி பலத்தோட இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக தொழில் மேன்மைக்காக கடன் வாங்குவதற்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. அது உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்க கிட்ட கீழே ஒர்க் பண்றவங்க சிலர் முரண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இத கொஞ்சம் சமயோசிதமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் மேன்மைக்கும் வரும் காலங்களில் அமோகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய மனதில் இனிமையான அனுபவங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய நல்ல தினமாக அமைகின்றது. இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. அந்த குருவோட பார்வையில உங்க ராசி இருக்கு, லாபஸ்தானமும் இருக்கு. அதனால உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் ஏற்படுவதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. அதே சமயம் அதே குழந்தைகளால மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. உங்களுடைய வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வார்த்தை பிரயோகத்துல சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறதுனால சில குழப்பமான வார்த்தை பிரயோகத்தினால் குடும்பத்துல தேவையில்லாத சங்கடம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளினால் சங்கடங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று மன உளைச்சல் இருந்தாலும் தேவையற்ற சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்த நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு ராசியில் சூரியன் ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வை, நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. தொழில் வளர்ச்சிக்கு இன்று வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயம் உஷ்ணமான உங்களுடைய செயல்பாடுகள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு சற்று எரிச்சலை தரும். அவங்க உங்ககிட்ட வினோதமா நடந்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்துல புதன் சனியோட பார்வையில இருக்கிறதுனால சில தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. உடம்புல ஒரு விதமான அசதி இருந்தாலும் நன்மைகள் நடப்பதற்கு குரு சாதகமா இருக்காரு. எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் குரு பார்வை, பன்னெண்டாம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால தொழில் விஷயத்துக்காகவும் உங்களுக்காகவும் செலவுகள் ஏற்பட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவலைகள் ஏற்பட்டு அதனால மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் சாதகமா இருக்கு. அதுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்று மனக்கசப்புகள் இருந்தாலும் நிதானமான பலன்களை தரும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசியில் புதன் மூன்றாம் இடத்துல சந்திரன் விரையாதிபதி ராசியிலிருந்து சனி பார்வையில இருக்கிறதுனால இன்று தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். விரையாதிபதி ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் சற்று டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியோட பார்வையில விரையாதிபதி இருக்கிறதுனால தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்து அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். நான்காம் இடத்துல இருக்கிற சனி சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முனைப்போட செயல்பட்டு இருக்காரு. அங்க அதாவது தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியினால நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்று பலவிதமான சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் இருப்பது நன்மையை அதிகப்படுத்தி தரும். இன்று உங்களுக்கு மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடந்து உத்வேகத்தை அதிகரித்து தைரியத்தை அதிகரிக்கும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை.
இந்த இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களின் தைரியமான பேச்சினால் மனசுல தைரியம் அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தம் தேடும் விதமாக உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் தப்பு கிடையாது. ராசியில இருக்கிற கேது உங்களுடைய உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு துவங்கி விட்டாரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ராசிநாதன் உங்களுக்கு கடன் வாங்கும் சூழலை ஏற்படுத்தி தராரு. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான கடனா இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயத்துக்கு இருக்காது. நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று லாபங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. ராசியில இருக்கிற குரு உடம்புல ஒரு விதமான சங்கடத்தை கொடுக்கிறாரு. ஆனா சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளினால் உங்களுக்கு மன நிறைவை தரும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த சங்கடம் குழந்தைகளின் செயல்பாடுகளினால் ஏற்படும் சந்தோஷத்தை காட்டிலும் குறைவா இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல சங்கடம் அதிகரித்து இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாலைக்கு பிறகு ஏற்படுகின்ற காரணத்தினால தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுடைய உடல் உபாதைகள் சற்று தலை தூக்கும் காலகட்டமாக இருக்கு. அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு உடம்ப மறுபடியும் கெடுத்துக்காதீங்க. இன்று அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் நாளாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த நாள். மகர ராசி நண்பர்களுக்கு விரையாதிபதி குருவோட விரயஸ்தானத்துல சந்திரன் சேர்க்கை. வீட்டுல சுப விசேஷங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். இந்த சுப விசேஷங்களுக்காக உங்களுடைய சேமிப்புகள் கரைவதற்கோ அல்லது புதிதாக கடன் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன நல்லது அப்படின்னு கேட்டா, கடந்த காலத்துல நீங்க பண்ண வேண்டிய சில கடமைகளை மறந்ததுனால இப்ப அது சம்பந்தமா ஏற்படக்கூடிய செலவுகள் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுடைய குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இந்த சுப செலவுகளினால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. கடந்த காலத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மனக்கசப்புகளும் விலகுவதற்கு இந்த சுப விஷயங்கள் ஏதுவாக அமைத்து கொடுக்கும். இன்று உங்களுக்கு சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். ஆனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தடை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. இன்று விரயம் ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் மன குமுறல்கள் ஏற்பட்டாலும் மனதிற்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் குரு சேர்க்கை. லாபங்கள் அதிகரிக்குதோ இல்லையோ, நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கு. உங்களுக்கு மனதிற்கு இனிமையான நன்மைகள் நடக்கும் விதமாக சில சம்பவங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய குழப்பமான மனநிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் மனசுக்கு இதமான பலன்களை தரும். அவங்க உங்களுக்கு சாதகமா நடந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. விரயஸ்தானத்துல இருக்கிற ராசிநாதன் செவ்வாய் வக்கரமா இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால தேவையில்லாத செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. அந்த செலவுகளையும் விரயங்களையும் கட்டுப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை எடுப்பது உங்களுடைய பண வரவில் தொய்வை ஏற்படுத்தாமல் இருக்கும். இன்று உங்களுக்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இந்த காரணத்தினால தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த நிலையற்ற சூழ்நிலை மாறி ஸ்திரமான ஒரு நிலைக்கு வரத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம், அது பற்றிய செய்திகள் இன்று உங்களை வந்தடைந்து
சந்தோஷத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பிருக்கு. பண வரவிற்கு குறைவில்லாத நாள். சேமிப்புகள் அதிகரித்தாலும் வார்த்தைகளில் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கின்ற காரணத்தினால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட இறங்கி போய் பேசுறதுக்கோ நீங்களா வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் பணமும் பணவரவும் ஏற்படும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ